அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நோன்பு கலாவாக உள்ள நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் சார்பாக அந்த நோன்புகளை அவருடைய பொறுப்பாளர் அதாவது வாரிசு நோர்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1952. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவருக்கு நோன்பு கடமையாகி இருந்து அதை நோர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்து அதை நோர்க்காமல் மரணித்து விடுவாரேயானால் கலாவாக அதாவது விடுபட்ட அந்த நோன்புகளை அவருடைய வாரிசுகள் நோர்ப்பது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர் மீதுள்ள அந்த கடமை நிறைவேறிவிடும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தில் விளக்குகிறார்கள். ஒருவர் மீதுள்ள கடனை அவர் சார்பாக அவருடைய வாரிசுகள் நிறைவேற்றும் பொழுது அவர் மீதுள்ள அந்த சுமை நீங்குகிறது என்பதை பல உதாரணங்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். அந்த வகையில் தன் மீது நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில் ஒருவர் மரணித்தால் அவர் சார்பாக அவருடைய வாரிசுகள் அந்த நோன்பு என்கிற வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது நோன்பு நோற்றிருந்தால் என்ன நன்மையை பெற்றுக் கொள்வாரோ அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாடம். நோன்பு அல்லாத வேறு கடமையான விஷயங்களை செய்வதற்கான எண்ணமும் அவர் மீது அது கடமையாக ஆகி இருக்கும் நிலையிலும் அவர் மரணித்தால் அதை அவருடைய வாரிசுகள் நிறைவேற்றும் பொழுது அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கிடைக்கும் என்பதையும் பல ஹதீசுகளின் வாயிலாக இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் புரிந்து நடப்பதற்கு உதவி செய்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.